பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை. விடுதலை போராட்டத்தில் துரோகம் செய்து காட்டி கொடுத்து வெள்ளைக்காரர்களுக்கு வெஞ்சாவரம் வீசிய ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பினுடைய முகவராக இங்கே இருக்கக்கூடிய ஆர் என் ரவி, தமிழ்நாட்டில் ஒரு பேரூராட்சியில நாங்க தனியாவே நிக்கிறோம். ஒரு ஆளுக்கு எதிராக ஆர் என் ரவிய நின்று போட்டிட்டு ஒரு நாள் வெற்றி பெற முடியுமா? எங்களுக்கு ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்திலையும் வந்து போராட்டம் நடத்த தெரியும். இன்னைக்கு காலையில வந்தாங்களே நட்டா அனுப்பிய ஆட்கள், அவர்களையும் அதுக்கு பிறகு வர்றவங்களையும் யாரும் உள்ள போகாம தடுக்கக்கூடிய ஆற்றல் திறமை திறனு எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. மிஸ்டர் ரவி, பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். நம்முடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் எம் எஸ் ஜவஹர்லால் அவர்கள் கண்டன பேருரையாற்றுவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா வல்ல ஏக வல்லவனான இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்திருக்கின்ற 49 வாழ்நாள் சிறைவாசிகளை முன் விடுதலை செய்யக்கூடிய கோப்பிலே தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ரவி கையொப்பமிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வாகரம் கண்டன முற்றுகை போராட்டத்திலே பங்கு கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் வேல்முருகன் அவர்களே, நிகழ்விலே உரையாற்றி சென்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் சதன் திருமலைக்குமார் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் நாகை மாலி அவர்களே, இந்த நிகழ்வையை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஹாஜா கனி அவர்களே, கண்டன உரை ஆட்சியை அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் அப்துல் சமத் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் பொறியாளர் சஃபியுல்லா கான் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் பி எஸ் ஹமீத் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் தாம்பரம் யாக்கூப் அவர்களே, மைதீன் சேட்கான் அவர்களே, சலிமுல்லா கான் அவர்களே, தஞ்சை பாதுஷா அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெய்னலாபுதீன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர்களே, அமைப்பு செயலாளர்களே, இந்த நிகழ்வை முதலிலே சென்னை சைதாப்பேட்டை அறிஞர் அண்ணா பொன்விழா வளைவில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து டைம் பொன்விழா வளைவில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கடைசி நிமிடத்தில் இந்த இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதை சிறப்பாக அங்கு ஏற்பாடு செய்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அபுபக்கர் என்ற கோரி அவர்களே, 2 மணி நேர அவகாசத்தில் இந்த இடத்தில் இந்த சிறப்பான
போராட்டத்துக்கு வடிவமைப்பு செய்து அதை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற மத்திய சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தாகா நவீன் அவர்களே கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் அலைகடல் என திரண்டு வந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து சிறைப்பட்ட சகோதரர்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது 1995 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தமுகவினுடைய முதல் போராட்டமே காலாவதியான தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட எஸ் எம் பாக்கரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் அதைத் தொடர்ந்து நாங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே முற்றுகை போராட்டங்கள் பேரணிகள் மாநாடுகள் என்று பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்போடு நடத்தி வந்திருக்கின்றது 2011 மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நானும் நம்முடைய நெஞ்சில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆம்பூர் சட்டமன்றத்தினுடைய தொகுதியினுடைய முதல் உறுப்பினர் அஸ்லம் பாஷா அவர்களும் அதிமுக அரசு இருந்த வேளையில பதினைந்து ஆண்டுகள் கழித்துவிட்ட முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களிலே வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆனால் அன்றைய அதிமுக அரசு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முஸ்லிம் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் ஒரு முறை அவரை சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்த போது இது என்னுடைய அஜெண்டாவிலேயே இல்லை என்று அந்த அம்மையார் சொன்னதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் காரணம் இன்று அவருடைய இடத்தில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு திடீர் என்று முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை குறித்து ஒரு பாசம் வந்திருக்கின்றது வரவேற்கின்றோம் ஆனால் வரலாற்றை நான் இங்கே பேசுவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லாத காலத்தில் கூட சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 2016 2017 பல்வேறு வகையான போராட்டங்களை மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம் ஏன் இன்று நாம் பேரணி தொடங்கினோம் அல்லவா அந்த இடத்துல 2013 ஜூன் 6ஆம் தேதி தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்தை இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாம் நடத்தினோம் ஆனாலும் கூட இந்த 10 ஆண்டுகள் காலத்தில் அதிமுக அரசு இந்த முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை குறித்து ஒரு துருமை கூட போடவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர்கள் வேலுமுருகன் தோழர் நாகைமாலி அதே போல மருத்துவர் சதன் திருமலை குமார் குறிப்பிட்டது போல மற்ற சட்டமன்ற முன்வரிசை தலைவர்களும் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நம்முடைய அன்பு தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அருமை தோழர் செல்வ பெருந்தகை நாங்கள் அனைவரும் இந்த கோரிக்கையை இந்த அரசிடம் முறையிட்டு இருக்கின்றோம் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நான் உரையாற்றும் போது சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வரக்கூடிய முதல் சட்டமன்ற முதல் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு முஸ்லிம் சிறைவாசிகள் உள்பட நீண்டகால சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன் என்னுடைய உரைக்கு பிறகு உரையாற்றிய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவித்தார்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 700 பேரை விடுதலை செய்வோம் என்று அறிவித்தார்கள் அந்த விடுதலை செய்வதற்கான அறிவிப்பு வந்தது அரசாணை வந்தது ஆனால் அந்த அரசாணையில் உள்ள நிபந்தனைகளை பார்க்கும் போது நாங்கள் கேட்கக்கூடிய அப்போது 36ஆக இருந்தது
முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை அதுல அதற்கு இடையூறாக அதுல பல ஷரத்துகள் இருந்தது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் முறையிட்டோம். எங்களுடைய முறைக்கு எங்களுடைய முறையீடுக்கு செவிசாய்த்துதான் முதலமைச்சர் அவர்கள் நீதியரசர் ஆதிநாதன் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழுவும் பரிந்துரை செய்த ஒரு சூழலிலேதான் ஒரு முறை நான் மீண்டும் 2022 இந்த பிரச்சனையை எழுப்பிய போது சட்டமன்றத்தில் நம்முடைய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் எழுந்து நின்று உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தான் நீதியரசர் ஆதிநாதன் குழுவை நாங்கள் அமைத்திருக்கின்றோம், அந்த குழுவினுடைய பரிந்துரையிலே விடுதலை செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இது வெறும் அறிவிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் கடந்த ஜூலை 9ஆம் தேதி கோயம்புத்தூர்ல மத்திய சிறையை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நடத்தினோம். மத்திய சிறைக்கு ஒரு 100 மீட்டர் தொலைவு வரைக்கும் ஊர்வலமாக சென்று அந்த போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்தின் போதுதான் இறுதியிலே நான் ஒரு அறிவிப்பை செய்தேன். அது என்ன அறிவிப்பு என்றால், நாங்கள் கேட்கக்கூடிய இந்த 36 சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை ஒரு மாதத்திற்குள் இவர்கள் விடுதலை சாத்தியமில்லை என்றால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நடத்துவோம் என்று அறிவித்தோம். ஒரு மக்கள் நலத்தை விரும்பக்கூடிய அரசு மக்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கும். அந்த அடிப்படையிலே தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவையினுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, டெலிகேட்டட் பவர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், பகிரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி 49 சிறைவாசிகளில் அதில 20 பேர் முஸ்லிம்களை விடுதலை செய்வதற்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது பிரிவின் கீழே சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நம்முடைய தோழர் நாகை மாலியும் தோழர் திருமாவும் நாம் தோழர் வேல்முருகனும் குறிப்பிட்டார்களே, நாங்கள் அது போன்று அனைத்து கட்சிகளும் சின்னனை செல்வன் அதே போல செல்வ பெருந்தகை மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ராமச்சந்திரன் எல்லோரும் இந்த கவனயீர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து பேசிய பிறகு அதற்கு பதிலளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 49 சிறைவாசிகளை அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது பிரிவின் கீழே விடுதலை செய்வதற்கு நாங்கள் ஆகஸ்ட் 24ஆம் தேதி கோப்பை அனுப்பிவிட்டோம் என்று ஆன் தி ஃபுளோர் ஆஃப் தி ஹவுஸ் அதாவது சட்டசபையிலே அறிவித்தார்கள். ஆகஸ்ட் 24, செப்டம்பர் 24, அக்டோபர் 24 ஆக 2 மாதங்கள் நிறைவடைந்த பிறகும் கூட ஆளுநர் ரவி இந்த கோப்புக்கு கையொப்பமிடாமல் மறுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த முற்றுகை போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுல இன்னொரு நான் விளக்கத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது என்ன விளக்கம் என்றால், முதலமைச்சரே நேரடியாக இந்த சிறைவாசிகளை ஆளுநருக்கு கோப்பை அனுப்பாமலேயே விடுதலை செய்து விடலாமே என்று சிலர் எண்ணக்கூடும். ஆனால் இது தொடர்பாக பல சட்ட நிபுணர்களை ஓய்வு பெற்ற சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒருவர் அல்ல, மூவரிடம், அதே போல இந்த சிறைவாசிகள் தொடர்பாக சட்ட நீதிமன்றங்களிலே ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் இவர்கள் அனைவர்களுடைய ஆலோசனையை பெற்ற பிறகு ஒரு மாநில அரசு குறிப்பிட்ட கைதிகளுக்கு முன்விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 2 வழிமுறைகள் இருக்கின்றது. ஒன்று, அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது பிரிவின் கீழே அந்த பரிந்துரையை செய்யலாம். அடுத்து இன்னொரு பரிந்துரை வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்று சொல்லப்படக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம், அந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய 432வது பிரிவு அல்லது 435வது பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநில அரசு முன்விடுதலைக்கு பரிந்துரைக்கலாம். எதை செய்தாலும் 161ஐ பயன்படுத்தினாலும் 432, 435 சிஆர்பிசியை பயன்படுத்தினாலும் தான் எடுக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது. அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது விரும்பக்கூடிய ஒரு முடிவை, மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில ஒரு முடிவை எடுத்தாலும் கூட இந்த ஆளுநர் என்ற தாடிக்கு, அதாவது ஆட்டுக்கு தாடி மாறி ஒரு ஆளுநர் இங்கே குறுக்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம்.
சிறைவாசிகள் பிரச்சனை மட்டுமல்ல, நூறு ஆண்டு கழித்து நம்முடன் வாழக்கூடிய மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சங்கரையா, இப்போது அவரை கட்சியின் பேரில் கூட நாம் அழைக்க கூடாது. நம் அனைவருக்கும் பொதுவான நம்முடைய நாடு என்று விடுதலை பெற்று ஒரு விடுதலை பெற்ற நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்றால் அதற்கு சங்கரையா போன்றவர்களுடைய, நல்லக்கண்ணு போன்றவர்களுடைய தியாகங்கள் பெரிதும் காரணமாக இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த விடுதலை போராட்டத்தில் துரோகம் செய்து காட்டி கொடுத்து வெள்ளைக்காரர்களுக்கு வெஞ்சாவரம் வீசிய ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பினுடைய முகவராக இங்கே இருக்கக்கூடிய ஆர் என் ரவி, மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குரு, எங்கள் தோழர் சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம், கௌரவ முனைவர் பட்டம் கொடுக்கிறார் என்றால் அதற்கு நான் கையொப்பமிட மாட்டேன் என்றால் இது எவ்வளவு பெரிய அக்கிரமம், அநியாயம் என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அதே போல சட்டமன்றத்தில் சித்தா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சட்ட முன்வடிவை ஆய்வு செய்து அதற்கு ஒப்புதல் தருகிறோம். சட்டமன்றத்தில் சித்தா பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு சட்டமாக நிறைவேற்றப்பட்டாலும் கூட ஆளுநர் உட்கார்ந்துகிட்டு அதுக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கின்றார். இந்த நிலையிலேதான் அருமை தோழர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த சிறைவாசிகள் பிரச்சனை என்பது ஒரு பிரச்சனை, அது மட்டுமல்ல இந்த ஆளுநர் இப்படியாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுகிறார். சவால் விடுகிறோம் இந்த மேடையில். இங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அன்பு சகோதரர் முனைவர் தொல் திருமா அமர்ந்திருக்கின்றார், நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் அமர்ந்திருக்கின்றார், வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர் இருக்கின்றார், நாங்கள் இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு பேரூராட்சியில் எங்க கூட்டணியை சேர்ந்த நாங்க தனியாவே நிற்கிறோம், ஒரு ஆளுக்கு எதிராக ஆர் என் ரவிய நின்று போட்டிட்டு ஒரு நாள் வெற்றி பெற முடியுமா? ஒன்னால் முடியாது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏற்றக்கூடிய சட்டத்திற்கு தடை போட்டால் நிச்சயமாக தமிழர்கள் உன்னை விட மோசமான சர்வாதிகாரிகளையும் சர்வாதிகார சட்டத்தையும் பார்த்தவர்கள், எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு மிஸ்டர் ரவி, பி கேர்ஃபுல். இந்த கோப்பில 49 சிறைவாசிகள்ல எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்ட போது 20 பேரில் ஒருவர் என்ன சக்கிய மூளை புற்றுநோய் ஏற்பட்டு பரிந்துரைத்த பிறகு ஆகஸ்ட் 24 பிறகு அவர் உயிரிழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே இதற்கு உடனடியாக ஆளுநர் ரவி கையெழுத்திட வேண்டும். எங்களுக்கு ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்திலையும் வந்து போராட்டம் நடத்த தெரியும். ஆளுநர் மாளிகை வாசல்லையே நின்று இன்னைக்கு காலையில வந்தாங்களே நட்டா அனுப்பிய ஆட்கள், அவர்களையும் அதுக்கு பிறகு வர்றவங்களையும் யாரும் உள்ள போகாம தடுக்கக்கூடிய ஆற்றல் திறமை திறனு எங்களுக்கு உண்டு. ஆனால் நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். மிஸ்டர் ரவி, யூ ஆர் பிரேக்கிங் த லாஸ். நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறை சில பைத்தியங்கள் சில காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த பைத்தியங்கள் உங்களுடைய நிகழ்வுக்கும் பைத்தியக்காரத்தனமாக வரக்கூடும் என்று எச்சரித்ததால் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் நடக்கின்றோம். ஆனால் ரவி அவர்களே, எந்த சட்டத்தின் அடிப்படையில் சட்டமன்றம் ஏற்றிய மக்கள் மன்றம் ஏற்றிய சட்டங்களுக்கு ஒப்புதல் தராமல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? நிச்சயமாக ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடியும் தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகையை தொடர் முற்றுகை போராட்டம் நாங்கள் அறிவிக்கக்கூடிய நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள். அதற்கு முன்பு இந்த 49 பேர்களையும் விடுதலை செய்வதற்கு, ஒரு முஸ்லிம்களுக்கு மட்டும் நாங்கள் கேட்கல, இந்த 49 பேர்ல 19 பேர் தான் முஸ்லிம்கள், எஞ்சிய 20 பேர் யார் என்றால்
தமிழ்நாட்டின் பல்வேறு சமயங்களை சார்ந்த பல்வேறு சாதியை சார்ந்த பல்வேறு தளத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்காக வேண்டியும் தான் எங்களுடைய குரல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த குரல் எழுகின்றது இந்த 49 பேர் கோப்பிலே நீங்கள் கையெழுத்திட வேண்டும் அதே நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பேரணியின் வாயிலாக ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன் இந்த ஆளுநர் ரவி நம்முடைய சித்தா பல்கலைக்கழக சட்ட முன்வண்டியை கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டிருக்கிறது போல அல்லது நம்முடைய சங்கரையாவுக்கு ஆளுநர் டாக்டர் பட்டம் கொடுப்பதை தள்ளுபடி செய்திருப்பது போல அல்லது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அரசு நியமித்த தலைவரை நியமிக்காமல் அந்த கோப்பை திருப்பி அனுப்பியிருப்பது போல இப்படியாக அவர் காலம் கடத்தக்கூடிய ஒரு நிலையில இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களின் சார்பாக நான் கேட்கின்றேன் தமிழ்நாடு அரசு இந்த 35 முஸ்லிம் சிறைவாசிகளை நீங்கள் பரோலில் அதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கின்றது பரோலில் நீண்ட வெடிப்பில் நீங்கள் நன்மையை செய்திருக்கின்றீர்கள் மகிழ்கின்றோம் அதிமுக ஆட்சியில யாருக்குமே பெயில் கிடையாது அதிமுக ஆட்சியில யாருக்குமே வழிகாவல் இல்லாத பரோல் கிடையாது இன்றைக்கு அதிமுக மதுரை மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் கொண்டு வந்த கவனயீர்ப்பு தீர்மானத்தை அவரும் கொடுத்து அவரும் பேசினார் மகிழ்ச்சி ஆனால் 10 ஆண்டுகள் உங்களுக்கு காலம் இருந்தது அந்த காலத்தில் நீங்கள் ஒண்ணுமே செய்யவில்லை என்பதையும் எங்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில இந்த 35 பேருக்கும் தமிழ்நாடு அரசு நீண்ட பரோலை நீண்ட விடுப்பை நீங்கள் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இது ஒரு ஒத்திகை போராட்டம் தான் ஆளுநர் ரவி அவர்களே எச்சரிக்கை தொடர்ந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிக்கவில்லை என்றால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் நன்றி